அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் தஞ்சாவூர். இன்று சுபகிருது வருடம் மாசி மாதம் 24 தேதி புதன்கிழமை 8/3/2026 உத்திரம் நட்சத்திரம் கிருஷ்ணபட்ச பிரதமை திதி மாலை 7:43 வரை சோளம் நாமயோகம் பாலவகரணம். இன்று பிறக்கும் குழந்தைகளுக்கான நட்சத்திர நாம எழுத்துக்கள் டே டோ ப பி. ஆங்கிலத்தில் டி பி என்ற எழுத்துக்களில் பெயர் அமைக்கலாம். இன்றைய அட்சய ராசி பலன். மேச ராசி அட்சய ராசிக்கு இன்றைய பொழுது தாமதங்களுடன் கூடிய பொழுதாக அமைகின்றது. சோர்வை நீக்கி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாள். பேச்சை குறைத்துவிட்டு செயலில் அக்கறை செலுத்துவது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக அமைய துளசி மாலை சாற்றி பெருமாளை வழிபடுவது சிறப்பை தரும். ரிஷபம் அட்சய ராசிக்கு தொழில் சார்ந்த அழுத்தங்களும் உத்தியோகத்தில் தாமதங்களும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மூத்த அதிகாரிகளால் சில வருத்தங்களை சந்திக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. கவனமுடன் செயல்படவும். இன்று நாளை சிறப்பு செய்ய முருகன் வழிபாடு முன்னேற்றத்தை தரும். மிதுன ராசி அட்சய ராசிக்காரர்களுக்கு பாக்கியமான நாளாக பொருளாதாரத்தில் மேன்மை நிறைந்த நாளாகவும் அமைகின்றது. புதிய சிந்தனைகள் புதிய பொருள் வாங்குவதற்கான யோசனைகள் ஏற்படும். இந்த நாளை சிறப்பு செய்ய உளுந்து தானம் செய்தல் யோகத்தை தரும். கடகராசி அட்சய ராசியாக உள்ளவர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியுடன் லாபத்துடன் கூடிய நாளாக அமைகின்றது. எதிர்பார்த்த விஷயங்கள் இன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான முயற்சிகளும் இன்றைய நாள் உண்டு. நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடுவதற்கான நேரம். மேலும் சிறப்பு செய்ய சிவன் வழிபாடு சிறப்பை தரும். சிம்மராசி அட்சய ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தங்களும் சச்சரவுகளும் சூழ்நிலை கைதி என்பது போல் சில விஷயங்களில் அமைதி காக்கக்கூடிய ஒரு நேரமாக அமைகின்றது. இன்றைய நாளின் பாதிப்பை தவிர்க்க ஹயக்ரீவர் வழிபாடு நன்மையை தரும். கன்னி ராசி அட்சய ராசிக்காரர்களுக்கு கடன் சார்ந்த நிகழ்வுகள் மன வருத்தத்தை தரும். எதிர்பார்த்த நிகழ்வுகள் சிறப்பை தராது. தேவையற்ற சச்சரவுகளுக்கு ஆளாகாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது. இன்றைய நாள் சிறப்பை தர மகாலட்சுமி வழிபாடு அவசியம். துலாம் ராசி அட்சய ராசி குழந்தைகளால் சாதகமான ஒரு சூழ்நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகளால் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாகவும் மனசுக்கு பிடித்த விருப்பமான செயல்களை செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைகின்றது. மேலும் சிறப்பு செய்ய அருகில் உள்ள அம்மன் ஆலயத்திற்கு சென்று வருவது சிறப்பை தரும். விருச்சிக லக்னம் அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் பேச்சுவார்த்தைகள் மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விதத்தில் அமையும். எதிர்பாராத நிகழ்வுகளால் நண்பர்களால் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக அமைகின்றது. மேலும் சிறப்பு செய்ய முருகனை வழிபடுவது சிறப்பை தரும். தனுசு ராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு ஆடம்பர பொருட்களுடைய சேர்க்கைகள் இடம் வீடு பூமி சார்ந்த நிகழ்வுகள் அதை சார்ந்த எண்ணங்கள் மேலோங்கும். இடமாற்றத்திற்கான யோசனைகள் உதயமாகும். சூழ்நிலைகளை சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் வெற்றியடையக்கூடிய நாளாக அமைகின்றது. மேலும் சிறப்பை பெற சனிக்கிழமை துர்க்கை வழிபாடு யோகத்தை தரும். மகர லக்னம் மகரம் அட்சய ராசியாக உள்ளவர்களுக்கு குடும்பம் சார்ந்த நிகழ்வுகள் சாதகமாக அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்கான முயற்சிகள் நடைபெறும். அதை பற்றிய பேச்சுவார்த்தைகள் உண்டு. வாக்கு வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் கொடுத்த நாணயத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமைகின்றது. இன்றைய நாள் சிறப்பாக அமைய வீரபத்திரரை வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது சிறப்பை தரும். கும்பராசி அட்சய ராசிக்கு உங்களுடைய ஆளுமை திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் உங்கள் திறமைக்கேற்ற நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகின்றது. முன் யோசனையுடன் செயல்பட்டால் முயற்சியில் வெற்றியடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மேலும் சிறப்பு பெற சிவாலயம் சென்று வழிபடுவது சிறப்பை தரும். மீன ராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு முயற்சி வெற்றியடையும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். கம்யூனிகேஷன் பேசிக்கில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத தொடர்புகளால் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. மேலும் சிறப்பை செய்ய குரு ஓரையில் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பை தரும். 12 ராசியினருக்கும் பொதுவான வழிபாட்டு தேவதையாக இந்த வாரம் துர்க்கை அம்மனை வழிபடுவது கூடுதல் சிறப்பை தரும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.